ஹாய் எல்லாருக்கும். ஆடி வெள்ளி ரெண்டாவது வாரம், ஏதாவது ஒரு இனிப்பு செய்யணும்ல, அதான் பச்சைப்பயிறு வச்சு பாயசம் பண்ண வீடியோவில் பார்க்கலாம். பச்சைப்பயிறு ஒரு கிளாஸில் மெஷர் பண்ணி எடுத்தாச்சு, நெய் விட்டு நல்லா வறுத்தாச்சு. வறுக்கும் போது ஒரு ஸ்மெல்லு வந்துச்சு பாருங்கள், செம்ம வாசனை. அது நல்லா வறுத்த பிறகு ஆற விட்டு மிக்சியில் போட்டு கொரக்கொரன்னு அரைச்சிக்கணும். அரைச்ச பிறகு அதை நல்லா ஜில் தண்ணியை விட்டு கட்டிமுட்டி இல்லாமல் கரைச்சிடணும். நான் அடுப்பு மேலே வச்சுருக்கேன், ஆனால் சூடு வைக்கலை. ஓகே, நல்லா கரைச்ச பிறகு தான் அடுப்பு ஆன் பண்ணேன். நிறைய தண்ணி ஊற்றணும், ஏன்னா அது சூடாக சூடாக கட்டியாயிட்டே இருக்கும். தண்ணி ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி கட்டிமுட்டி வந்துடும். அதுக்கப்புறம் நல்லா கொதித்து வெந்த பிறகு ஸ்மெல்லே மாறிடும். அதுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு கப்பு பயிருக்கு 2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். கலர் மாறிடுச்சா, கலர் மாறின பிறகு கொஞ்சம் ஏலக்காவை தட்டி போட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் தூள் இங்கே கிடைக்கும், நம்ம ஊரில் ஃப்ரெஷ் தேங்காய் கிடைக்கும். ஃப்ரெஷ் தேங்காய் இருந்தால் ஃப்ரெஷ் தேங்காய் போடுங்க, எனக்கு ட்ரை தேங்காய் தான் கிடைக்கும், அதனால் நான் தேங்காய் தூள் போட்டிருக்கேன். அது இல்லாமல் இந்த வாட்டி புதுசாக தேங்காய் க்ரீம் வந்து நான் கடையில் வாங்கினேன், அதை போட்டிருக்கேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் இருக்க தேங்காய் பாலை விட்டுக்கலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எந்த பாயசம் செஞ்சாலும் சாதா பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் விட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து முந்திரி திராட்சை போடுறதுக்கு பதிலாக சன்ஃப்ளவர் சீடை நெய்யில் வறுத்து போட்டிருக்கேன். சுட சுட பாயசம் ரெடி. இதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணால் வீடியோ போடுறேன். பை பை, சூவி.